என்ன நடக்குதுனே தெரியாம நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காத. அந்த ஹெச்ஆரோட வீட்டுக்கு அம்மா காயர் வாங்கிட்டு வர சொன்னா கூட அவர் ஏன் மேலதான் அந்த டென்ஷனை காட்டுவார் போல. எனக்கே செம்ம டென்ஷன் ஆகுதானு. ஏய், ஒரு நாளைக்கு எத்தனை டீட் அடிப்ப? சும்மா மச்சான், ஹெச்ஆர் பண்ற காண்டுக்கு ஒரு நாளைக்கு 10 டீ அடிக்கலாம் போல. ஏதாவது சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்ல இல்லைன்னா அவ்வளவுதான் புகைச்சிருப்பேன். புகைஞ்சிருக்க மாட்டாரா? உன்னை புதைச்சிருப்பாங்க. உன் உடம்புக்கு 10 சிகரெட் ஒரு நாளைக்கு வா இருக்குன்னு பேசுகிறா சரியா? இவரா நீ என்னை பத்தி பேச, உன்னை பத்தி பேச, எங்க பேச உள்ளதான் அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, வெளியே ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வந்தா இங்கே ஏன் அப்படி பண்றீங்க? அவன் என்ன உன்னை மாதிரி எண்டோமாப்பா? அவனோட பாடி வந்து எண்டோமாப், அதனால அப்படி ஒல்லியா இருக்கான். அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? அப்புறம் பல வருஷம் நம்ம பின்னோக்கி போனோம். அதாவது 1940 பிசியாலஜிஸ்ட் ஒருத்தர் வில்லியம் செல்டன்ங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்மளோட பாடி டைப்பை மூணுதா பிரிச்சிருக்காரு. எக்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எண்டோமார்ஃப் அப்படிங்கிறதுல. அதில் நம்ம ரிச்சர்டோடது எக்டோமார்ஃப் அப்படிங்கிற ஒரு பாடி டைப். அச்சா யூனிசெட் அப்புறம் எனக்கே ஒன்றும் புரியல. பாவம் லாஸ்ட் பெஞ்சரா அவர் பார்த்து சொல்லிடுறா. சரி, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இந்த எக்டோமார்ஃப் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப லீனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மசில் குரோத்தே அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்காது. இப்போ வந்து வார வாரம் அவங்க சனிக்கிழமை ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒன்றே மாதிரி டெய்லியும் எங்களை கழட்டி விட்டு நைட்டு போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, அவங்க உடம்புக்கு அது ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். அது அப்படியே உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுத்துரும். ஏன்னா அவங்க உடம்போட மெட்டபாலிசம் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எது சாப்பிட்டாலும் ஈஸியாக வந்து அவங்களுக்கு டைஜஷன் ஆயிரும். இவங்களோட அதிகபட்ச கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல மசில் க்ரோத் வரணும், மற்றவங்கள மாதிரி வந்து ஒரு ஃபிட்டான ஒரு ஃபிசிக் வரணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க வந்து மேஜரான கோலாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பார்த்துட்டோம்னா, இந்த 10,000 meter 25,000 meter ஓடுவாங்க அத்லெட்ஸ். அதில் நிறைய பேர் வந்து இந்த எக்டோமார்ஃப் பாடி கேட்டகரியில் தான் இருப்பாங்க. டேய் மச்சான், அப்போ நான் என்ன டைப்டா? இவர் மட்டமான டைப்டா. டேய் டேய் டேய், ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும்? நீ வந்து இப்போ இப்போவாது பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நல்லா வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்க. நம்மளோட ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது ரொம்ப குண்டாக இருந்தில, அதை வந்து எண்டோமார்ஃப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து சொல்லுவாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. இவங்களோட ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, 1/2 gram மிக்சர் சாப்பிட்டாவே 1.5 அவங்களுக்கு வெயிட் ஏறும். ஏன்னா இவங்களோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓவர் குண்டாகிட்டே இருப்பாங்க. இவங்களோட அதிகபட்ச கோலே என்னவாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி மற்றவங்கள மாதிரி நார்மலான ஒரு விஷயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதான். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த வெயிட் லிஃப்ட் தூக்குறவங்க ஷார்ட் புட்லாம் போடுவாங்களா, அவங்கள மேஜராக சில பேர்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வந்து வருவாங்க. நீங்கள் பேசுகிறத நான் ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒட்டு கேட்குற பழக்கம் போதா போது. இப்போ நான் ஒல்லியாகவும் இல்லை, ரொம்ப குண்டாகவும் இல்லை, நார்மலாக இருக்கேன். நான் என்ன பாடி டைப்பில் வருவேன்? நீ வந்து நம்ம எச்ஆரோட செல்ல பிள்ளை மாதிரி. நீ நினச்சா உன் உடம்பை நீ வந்து ஏற்றிக்கலாம், இல்லை நினச்சா உன் உடம்பை குறைச்சிக்கலாம். இப்படியே இருக்கணும்னு நினச்சாலும் அப்படியே வந்து இருந்துக்கலாம். உன்னோட வந்து மீசோமார்ஃப் அப்படிங்கிற ஒரு டைப் கேட்டகரிக்கில் வரும். சுருக்கமாக சொல்லணும்னா, அந்த 400 meters ஓடுவாங்களா அத்லெட்ஸ், அதில் ஒரு சில பேர்லாம் வந்து உன்னோட பாடி டைப் கேட்டகரிக்கில் வருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான், எனக்கும் அந்த மாதிரி டைப்பாக மாறணும் ஆசைக்கா. நானும் ஜிம்முக்கெல்லாம் போய் என்ன பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் வர மாட்டேன். நேற்று வந்த பையன் அவன் டிஷர்ட்டை போட்டு முறுகிட்டு சுற்றுறான், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மச்சான். பார்க்காத எல்லாமே எக்டோடைப்பில் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக உன்னை மாதிரி எக்டோடைப்பில் இருக்காங்களா, இவங்க எல்லாருக்குமே கார்போஹைட்ரேட்ஸை ஈஸியாகவே அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணலான்னா, எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஓட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு இதையும் அவங்க ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வந்து மசில் க்ரோத் கிடைக்க ஆரம்பிக்கும். உடனே கிடைக்காது, ஆனால் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு தான் என்னைய மாதிரி இருந்துட்டு போயிடணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராஜா வீட்டு கண்டுபிடி மாதிரி. பணக்கும் பிரச்சனைலாம் இருக்குப்பா. இப்போ வந்து நீ மீசமாப் அப்படிங்கிற ஒரு டைப்பில் இருக்க. உனக்கு என்னன்னா, நீ நினைச்சா வெயிட்டு ஏற முடியும், நினைச்சா வெயிட்டு கம்மி பண்ண முடியும், அதே மாதிரி இருக்க முடியும். ஆனால் நீ என்ன சாப்பிட்றேன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு அதிக கேலரிஸ் இருக்கிறத சாப்பிட்டே இருந்தா அப்படின்னா, சீக்கிரமாக நீ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே டைமில் எதையுமே சாப்பிடாமல் உன்னோட உடம்பை கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப லீனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ என்னென்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்ற, எப்படி சாப்பிட்ற அப்படின்னு உணவோட கேலரிஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி நீ மினிமலாக சாப்பிட்ட அப்படின்னா, இந்த மாதிரி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாகவே இருக்கலாம். கூடவே சேர்த்து இந்த எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு மாட்ரேட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா, உன்னோட ஃபிட்னஸ் அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஐயோ,
எனக்கு வர மேக்ஸ் வராதரா இதெல்லாம் எப்படி நான் கால்குலேட் பண்றது? இதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்டோமாஃபா இருக்கட்டும், எக்டோமாஃபா இருக்கட்டும், மீசோமாஃபா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நான் கரெக்டான ஒரு டயட் பிளான் ஃபாலோ பண்ணணும், எனக்கு எப்படி வந்து கேலரிஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல, என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் ஆட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம பாடி அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன மாதிரி ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் டயட் சார்ட்டு நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஒட்டுக்கிட்டு வந்தா அவனுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளவு நான் வெயிட் பண்றேன். இப்ப எண்ட்லயே சொல்றா எண்டோமார்ஃப் என்னடா, அதுக்கு என்னடா பண்ணணும்? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கன், மட்டன், சால்மன், ஃபிஷ், எக் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு சுத்தமாகவே கம்மி பண்ணணும் கிடையாது. ஒரு நாலு சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கலாம். முக்கியமாக குட் ஃபேட் வந்து உங்களோட ஃபுட் டயட்டில் வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாமே பண்ணலாம். ஆனால் கார்டியோ எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கார்டியோனா என்ன, ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங், ஜாகிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான். இது அதிகமாக பண்ண போல கேலரிஸும் ஈஸியாக பேர்ன் பண்ண முடியும், உங்களோட கோலையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த மாதிரி மூணு டைப் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன டைப்னு பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க எப்படி ஃபிட்னஸாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கிறது பெஸ்ட்டு. சரிப்பா, டைம் வேற ஆயிடுச்சு, டீ காசு மட்டும் கொடுத்துருங்க. பேண்ட்லாம் காசு இல்லை. ஏ, நீ யாராக இருந்தால் கொடுங்கப்பா. ஏண்டா நல்லா பேச தெரியுதுல, காசு கொடுத்துட்டு வாடா.